Hi, hello, welcome to It's Me, Dinesh. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டேட்டா வேலிடேஷன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், மீதியெல்லாம் அங்கே வீடியோக்குள்ளே பேசிக்கலாம். டேட்டா வேலிடேஷன். ஸோ டேட்டா வேலிடேஷன் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு செட் ஆஃப் டேட்டா இருக்கும், அந்த டேட்டாவுக்கு வந்து ஒரு டிஃபைன்டு கண்டிஷன்ஸை வந்து நம்ம செட் பண்ணுவோம், அதுதான் வந்து டேட்டா வேலிடேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பேர் வெளியே உங்களுக்கு தெரியும். ஸோ வேலிடான டேட்டாவை மட்டும்தான் அது எடுத்துக்கும், அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் என்கிட்ட ஒரு எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் மாதிரி நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இதில் டேட், கேட்டகரி, மோட் ஆஃப் பேமெண்ட், அமௌண்ட், டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட்டாக பண்ண பார்க்குறேன். நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான், எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃபுல் கிளாரிட்டி கிடைக்கும் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா மெனு செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா வேலிடேஷன். ஸோ டேட்டா வேலிடேஷன் போனீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய ரேஞ்ச் இங்கே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்கே வந்து இந்த ஷீட் நேமு இதில் இருக்குங்களா, ஷீட் நேமு. ஸோ என்ன டேட்டா வேணும்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ A2லேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா, A2லேருந்து A19 வரைக்கும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ அடுத்தது க்ரைட்டீரியா கேட்குது. ஸோ க்ரைட்டீரியாவில் நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனும் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லிஸ்ட்டு ஃப்ரம் அ ரேஞ்ச். ஸோ அதாவது ஒரு ரேஞ்சிலேருந்து ஒரு லிஸ்ட் எனக்கு கொடுக்குறது. ஓகேங்களா? அதை நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து அந்த லிஸ்ட் என்ன, அந்த ரேஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லி நம்மளை செலக்ட் பண்ண சொல்லுது. ஸோ இங்கே நீங்கள் கிளிக் பண்ணதும் அதே மாதிரியே வந்து உங்களுக்கு டேட்டா ரேஞ்சை செலக்ட் பண்ண சொல்லுது. நான் ஆல்ரெடி வேலிடேஷன் சொல்லிவிட்டு ஒரு ஷீட் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து டேட் வந்து ஆல்ரெடி வந்து நான் இந்த ஜான்வரி மந்த்து இது மட்டும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், இந்த ரேஞ்சு தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இங்கே வந்து நீங்கள் 30 வரைக்கும் வேணும்னாலும் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் டேட்டை ஆட் பண்ணுவீங்க இதே ரூலாக அப்படின்னா இந்த 30 மட்டும் எடுத்துகிட்டு இந்த காலம் ரெஃபரன்ஸாக அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு ஓகே கொடுத்துருங்க. அடுத்தது இதை வந்து நான் ட்ராப் டவுனாக காட்டணுமா வேணாமான்னு சொல்லி கேட்குது. இதை செக் பாக்ஸை டிக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராப் டவுனாக காட்டும், இல்லைனா உங்களுக்கு நீங்கள் மேனுவலாக என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது ஆன் இன்வேலிட் டேட்டா. ஸோ இப்போ டேட்டா வந்து இன்வேலிடாக இருந்தது அப்படின்னா வார்னிங் கொடுக்கணுமா இல்லை இன்புட்டை ரிஜெக்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ நான் வந்து வார்னிங் கொடுக்குற மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ அப்படி இன்வேலிடாக இருந்தால் என்ன அப்பியரன்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. இந்த இடத்துல நீங்கள் வந்து அதை கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு எனக்கு எதுவும் வேணாம். இங்கே வந்து நான் சேவ் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு இப்போ உங்களுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேட் எல்லாமே இங்கே வந்துருச்சு. ஸோ 1 to 30 வரைக்கும் வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ ஜான்வரி மந்த்துக்கு உங்களுக்கே தெரியும், ஸோ 31 தான் லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் 30 வரைக்கும் கொடுத்துருந்தேன். இப்போ நான் இன்னொரு டேட்டு நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ இங்கே நான் காப்பி பண்ணி போட்டுட்டு ஸோ இன்னொரு டேட்டு நான் ஆட் பண்ணுறேன். 31 நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இது வந்து டைனமிக்குன்னு சொல்லி ஏன் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும். ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி உங்களுக்கு 30 வரைக்கும் தான் காட்டுச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 31 காட்டுது. ஸோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம், அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரீஃப்ரெஷ் ஆகிக்கும். ஓகே. ஸோ இப்போ நம்ம இது பார்த்தாச்சு. ஸோ இன்னொன்று இப்போ கேட்டகரி நம்ம பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதே ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கிறேன். டேட்டா, டேட்டா வேலிடேஷன். இங்கே வந்து உங்களுக்கு செகண்ட் லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ரெண்ட்டு கமா க்ராசரிஸ் கமா இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் பெட்ரோல் அப்படின்னு சொல்லி ஒரு
நாலு டைப் மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், ஓகேங்களா? ஸோ நாலு டைப் கொடுத்துட்டு எனக்கு அதே மாதிரி இதை வந்து ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் என்ட்ரு பண்ணுமோ கமா கொடுத்து தான் ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். இது வந்து நீங்கள் மேனுவலாக என்ட்ரு பண்ணுற மாதிரி, ஓகேங்களா? ஸோ இங்கே அதே மாதிரி அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் சேம் ஆப்ஷன்ஸ் தான். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் வந்து ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ நான் ஓகே கொடுத்ததும் நான் என்ட்ரு பண்ண எல்லாமே இங்கே வந்துருச்சு, ஓகேங்களா? ஸோ ரெண்ட்டு, கிராசரிஸ், இன்சூரன்ஸ், பெட்ரோல், இதெல்லாமே இதை எனக்கு வந்துருச்சு. ஸோ ஓகே, அடுத்தது நான் இப்போ இதையும் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா போயிட்டு டேட்டா வேலிடேஷன், ஸோ இது செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் கொடுத்துட்டு நான் வந்துட்டு டெபிட் கார்டு கமா கிரெடிட் கார்டு கமா கேஷ் இந்த மூணு ஆப்ஷன் நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே என்ன சொல்கிறேன், இதை தவிர வேறு ஏதாவது நான் கொடுத்தா எனக்கு இன்புட்டை ரிஜெக்ட் பண்ணு, ரிஜெக்ட் பண்ணிவிட்டு இன்வேலிட் மோட் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு எரர் காட்ட சொல்லி சொல்கிறேன், ஓகே. ஸோ இங்கே நான் கொடுத்ததும் உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு இது வருது. இந்த இடத்துல போயிட்டு இப்போ நீங்கள் டெபிட் கார்டாக க்ரெடிட் கார்டாக இதை செலக்ட் பண்ணிக்கலாம், ஓகே. இங்கே நான் அமௌண்ட்டு நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு போயிடலாம். ஸோ இப்போ இங்கே ரைட் கிளிக் பண்ணி கூட டேட்டா வேலிடேஷன் கொடுத்துக்கலாம். ஸோ அமௌண்ட் வந்து நான் என்ன சொல்கிறேன், நான் நம்பரில் இருக்கணும், பிட்வீன் 0 and 10,000 இருக்கணும்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ ஷோ வார்னிங் கொடுக்க சொல்லி சொல்கிறேன், ஓகேங்களா? இப்போ எனக்கு வார்னிங் கொடுக்காது, ஏன்னா இப்போ நான் 0 செலக்ட் பண்ணுறேன், எனக்கு எதுவும் வார்னிங் கொடுக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணிருங்க, அதுக்கு முன்னாடி இங்கே ஃபார்மேட்டில் போயிட்டு நம்பரில் போயிட்டு நீங்கள் வந்து அது நம்பருங்கிறத செலக்ட் பண்ணிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒவ்வொரு வாட்டி டேட்டா வேலிடேஷன் எடுத்துக்கும். ஸோ இப்போ நான் வந்து டெக்ஸ்ட்டை வந்து நான் இங்கே டிஸ்கிரிப்ஷனாக அப்படியே விட்டுறேன், ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து எங்கிட்ட இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் நான் ரெடி பண்ணிட்டேன், ஓகேங்களா? ஸோ டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் எல்லாமே ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சது ஒன்று இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், ரெண்ட்டு, கிராசரி, பவர் பில்லு, வைஃபை இதெல்லாமே இருக்குது. ஸோ அது மோட் ஆஃப் பேமெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தாச்சு. ஸோ அதுக்கு என்ன அமௌண்ட் நான் செலவு பண்ணியிருக்கேன்னு பார்த்தாச்சு. ஸோ இங்கே ஹவுஸ் ரெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தாச்சு. ஸோ இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் 10,000 குள்ளே தான் நான் செலவு பண்ணியிருப்பேன், ஏன்னா நம்மளோட கண்டிஷன் வந்து நம்ம 10,000 கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே லோனுக்கு வந்து இப்போ 11,000 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல எரர் காட்டுது. ஸோ இது வந்து இன்புட் மஸ்ட் பி எ நம்பர் ஆஃப் பிட்வீன் 0 to 1,000. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன வேணால் நீங்கள் கண்டிஷன் கொடுத்துக்கலாம். ஸோ மந்த்லி லிமிட், எக்ஸ்பென்ஸ் எக்ஸிடேட், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கூட கொடுத்துக்கலாம். நான் திரும்ப 10,000 கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எரர் காட்டும். ஸோ இதை நீங்கள் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு என்னோடய இன்புட்டை ரிஜெக்ட் பண்ணி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் 26th, ஸோ நான் பெட்ரோல் ஷாப்பிங்க்காக ஒரு இந்த இடத்துல நான் ஜிபே அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல த டேட்டா யூ என்டர்ட் இந்த C11 வயலேஸ் த டேட்டா வயலேஷன் ரூல்ஸ் செட் ஆன் திஸ் சேல், ஸோ ப்ளீஸ் என்டர் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர். இதுக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுது, ஏன்னா நான் ஜிபே என்ட்ரு பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்புட் ரிஜெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் காட்டும். ஸோ இப்போ நான் வந்து நான் கேஷே கொடுத்துக்கிறேன். ஸோ நான் கேஷ் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10,000 குள்ளே கொடுக்கணும், ஒரு 500 கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஸோ ஷாப்பிங், ஓகே. ஸோ இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் பார்த்தாச்சு, லிஸ்ட் ஆஃப் ஐட்டம் பார்த்தாச்சு, ஸோ ரேஞ்ச் பார்த்தாச்சு. ஸோ இப்போ டெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸோ டெக்ஸ்ட்டில் என்ன, அதாவது இந்த வார்த்தை இருந்தால் மட்டும்தான் டஸ் நாட் கண்டெயின் ஈக்குவல் டு வேலிட் இமெயில் ஐடி யூஆர்எல் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இமெயில் ஐடி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல ஒரு இதை வச்சுட்டு இந்த இதுக்கு வந்து நான்
டேட்டா வேலிடேஷன். ஸோ டெக்ஸ்ட்டு இதில் வந்து எனக்கு வேலிட் இமெயில் ஐடியாக இருந்தால் மட்டும் எனக்கு எடுத்துக்கோ, இல்லைனா ரிஜெக்ட் இன்புட் என்டர் வேலிட் இன்பு இமெயில் ஐடி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நான் என்டர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ 1 2 3 அட் xyz டாட் காம் அப்படின்னு சொல்லி கொடுத்தனா இது வந்து எனக்கு ஒரு வேலிட் இமெயில் ஐடி. ஸோ அதனால் எனக்கு எந்த எரரும் வரல. இதுவே நான் இப்போ 1 2 3 அட்டு மட்டும் கொடுத்தனா என்டராக வேலிட் இமெயில் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ 1 2 3 அட் xyz டாட் கொடுத்துட்டேன், எடுத்துக்காது. ஏன்னா அதுக்கப்புறம் இதை இது வந்து கம்ப்ளீட் இமெயில் ஐடியா இல்லை. 1 2 3 அட்டு xyz டாட் ஜிசி அப்படின்னு கொடுத்தனா இது வந்து ப்ராப்பர் இமெயில் ஃபார்மேட் இல்லை. ஸோ இப்போ 1 2 3 அட் xyz டாட் காம் டாட் கோ கொடுத்தனா கூட எனக்கு எடுத்துக்கும். கோ டாட் இன் கொடுத்தாலும் எனக்கு எடுத்துக்கும். இதே வந்து இந்த இடத்துல நான் வந்து வேறு ஏதாவது எல்எல் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தனா இது வந்து இன்வேலிட் இமெயில் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலிடேஷன். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு எம்ப்ளாயி டேட்டா பேஸ் இருக்குது, இந்த இடத்துல வந்து எனக்கு வேலிட் இமெயில் ஐடி மட்டும்தான் அவங்க என்ட்ரு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ டேட்டா வேலிடேஷன். ஸோ நம்ம லிஸ்ட் ஆஃப் ரேஞ்ச் பார்த்தாச்சு, ஐட்டம்ஸ் பார்த்தாச்சு, ஸோ நம்பர் பார்த்தாச்சு, ஸோ டெக்ஸ்ட்டும் பார்த்தாச்சு. ஸோ டேட்டுங்கிறதும் சேம். ஸோ ஈஸ் வேலிட் டேட், இது வந்து வேலிட் டேட்டாக இருந்தால் மட்டும்தான் அதை வந்து எடுத்துக்கும், அப்படி இல்லைனா எடுத்துக்காது. ஈக்குவல் டு ஆன் ஆர் பிஃபோர் இது எல்லாமே சேம் தான். நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் டேட்டு இல்லை அந்த டேட்டுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த இன்புட்டை வந்து எடுத்துக்கும். ஸோ சேம் கண்டிஷன் தான். ஸோ செக் பாக்ஸ். ஸோ இப்போ கஸ்டம் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கஸ்டம் ஃபார்முலா அப்படின்னு பார்க்கும்போது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த செல் ஸோ பி இது இருக்கா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன், ஈக்குவல் டு இஃப் இந்த காலம் ஈக்குவல் டு பெட்ரோல் அப்படின்னு இருந்தால் எனக்கு இந்த ரெஃபரன்ஸில் ஈக்குவல் டு இது வந்து எனக்கு கிரெடிட் கார்டில் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கணும், இல்லைனா ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஸோ நான் இதை நான் கொடுத்தனா இங்கே ஃபால்ஸ் காட்டுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் பெட்ரோல் செலக்ட் பண்ணிட்டேன், இங்கே நான் கேஷ் கொடுத்தாலும் ஃபால்ஸ் காட்டும், டெபிட் கொடுத்தாலும் ஃபால்ஸ் காட்டும். இப்போ நான் கிரெடிட் கொடுத்தா மட்டும் எனக்கு ட்ரூ காட்டுது. ஓகேங்களா? ஸோ நான் சேம் இதை நான் இங்கே காப்பி பண்ணி நான் என்ன பண்ணுவேன்னா இந்த செல்லுக்கு போயிட்டு இப்போ டேட்டா வேலிடேஷன் நான் கொடுப்பேன். ஸோ நான் டேட்டா வேலிடேஷன் போயிட்டு இந்த இடத்துல கஸ்டம் யூஆர்எல் இதை நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதில் ஒன்றே ஒரு பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த இடத்துல கொடுக்கும்போது இந்த செல்ஸை வந்து இந்த ரோ வந்து நீங்கள் பிளாக் பண்ணிக்கணும். ஸோ ரோ பிளாக் பண்ணிக்கோங்க. ஸோ காலம் எதாக இருந்தாலும் ஓகே. ஸோ அதே மாதிரி இதையும் வந்து காலம் வந்து பிளாக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டாலர் சிம்பிள் போட்டிங்க அப்படின்னா அந்த பீனா பி மட்டுமே தான் இருக்கும், நீங்கள் மேலேருந்து கீழே ட்ராக் பண்ணுமோ. ஸோ அதுக்காக தான். ஸோ அதை பற்றி விவரமாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நான் இங்கே கொடுத்துட்டேன். ஸோ ரிஜெக்ட் இன்புட் அப்படி இல்லைன்னா எனக்கு ரிஜெக்ட் இன்புட் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதை அழிச்சிட்றேன், இது எனக்கு தேவையில்லை. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் டெபிட் அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன், எனக்கு எடுத்துக்காது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு ப்ராப்பரான இது இல்லை. ஸோ இதே வந்து இப்போ நான் டெலிட் பண்ணிவிட்டேன், க்ரெடிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும். இதை நான் கேஷுன்னு சொல்லி கொடுத்தனா கூட எனக்கு எடுத்துக்காது. ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல நீங்கள் இது மாதிரி நீங்கள் கஸ்டம் ஃபார்முலாஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த கஸ்டம் ஃபார்முலாஸ் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து செக் பாக்ஸ். ஸோ செக் பாக்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது.
இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து ஸ்டேட்டஸ் இல்லைனா பெய்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல இப்படி நான் கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு எது வரைக்கும் வேணுமோ அதை கொடுத்துட்டு, ஸோ டேட்டா டேட்டா வேலிடேஷன் இங்கே போயிட்டு நான் செக் பாக்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா இது வந்து பை டிஃபால்ட்டாக ட்ரூவா ஃபால்ஸானு சொல்லி எடுத்துக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் கொடுக்கலாம். ஸோ செக் பண்ணியிருந்தா அப்படின்னா பெய்டு, ஸோ அன்செக்டாக இருந்ததுன்னா அன்பெய்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ஷோ வார்னிங், ஸோ ரிஜெக்ட் இன்புட் அந்த மாதிரி என்ன வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துட்டு இங்கே நீங்கள் கொடுத்துக்கலாம். இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு பெய்டுன்னு காட்டும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக் பாக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ நான் இதை பே பண்ணிட்டேன், இதை பே பண்ணிட்டேன், இதை பே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை நீங்கள் எடுத்துக்கலாம். இதை நீங்கள் பார்க்கும்போது ஆக்சுவலாக இதோட அவுட் புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெய்டுன்னு சொல்லி தான் காட்டும். ஸோ இப்போ நீங்கள் அன்பெய்டு சீட்டுக்கு போனீங்க அப்படின்னா அன்பெய்டு தான் காட்டும், டிக் பண்ணல அப்படின்னா. ஸோ இதுதான் வந்து டேட்டா வேலிடேஷன் கைஸ். ஸோ இவ்வளோ தான் டேட்டா வேலிடேஷன். இது வந்து பேசிக்ஸ் தான். இதையே நாங்கள் யூஸ் பண்ணி ஒரு பெரிய லெவல் டேட்டாவில் நீங்கள் பயங்கரமாக பண்ணலாம். ஸோ அதை வந்து இன்னொரு டேட்டாவில், இன்னொரு செட் ஆஃப் டேட்டாவில், இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். அதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான். நீங்கள் இதுவே ஃபஸ்ட் டைம் இந்த சேனல் பார்க்குற மாதிரி இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்கள். எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி, ஃபேஸ்புக் ஐடி ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரியே நீங்கள் உங்களுக்கு கூகுள் ஷீட்னால் என்ன தெரியல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் கூகுள் ஷீட்டோட பேசிக்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க் யூ ஸோ மச்.